நியூஸ்லாந்து நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறுவனை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியவருக்கு 30 வருட கடூழிய சிறை தண்டனை. கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து தொடர் விசாரணை நடத்தப்படும், அமைச்சர் பந்துல குணவர்த்தனம். அரசியலமைப்பில் நாட்டுக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய சரத்துக்கள் நீக்கப்பட வேண்டும், அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா. பிலிப்பைன்ஸ் எரிமலை வெடிப்பு, 8000 குடும்பம் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தலைமையகத்தில் 24 மணி நேரமும் செயற்படும் வகையில் விசேட நடவடிக்கை பிரிவு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தும் பொருட்டும் நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னவின் வழிகாட்டலின் கீழ் மேற்படி விசேட நடவடிக்கை பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது என பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது. திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழு, கப்பம் கோருபவர்கள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் இதுபோன்ற பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல்களை தெரிந்தவர்கள் தகவல்களை வழங்கவும் முறைப்பாடுகளை பதிவு செய்யவும் முடியும் என்று போலீஸ் விசேட அதிரடிப்படை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தகவல்கள் வழங்குபவர்கள் மற்றும் முறைப்பாடு செய்பவர்களின் இரகசியத்தன்மை பேணப்படும் என்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் 011-2580518, 011-2580852, 011-2500471, 011-2506588 மற்றும் 011-2589741 என்ற தொலைபேசி இலக்கங்கள் அல்லது 011-2588489, 011-2080044 என்ற ஃபெக்ஸ் இலக்கங்கள் ஊடாக தங்களது முறைப்பாடுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் ஒருவனை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 30 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு கிரலப்பனை பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய நபரொருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 30,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 6,00,000 ரூபாய் நட்டையீடு செலுத்துமாறு பிரதிவாதிக்கு உத்தரவிட்டுள்ளார். குறித்த நட்டையீட்டை செலுத்த தவறும் பட்சத்தில் பிரதிவாதிக்கு மேலும் 6 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக குறித்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2013 நவம்பர் மாதம் 21 மற்றும் 2014 நவம்பர் மாதம் 22 வரையான காலப்பகுதியில் கிரலப்பணியில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குறிப்பிட்டு சட்டமா அதிபரால் பிரதிவாதிக்கு எதிராக 3 குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் தீர்ப்பினை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பிரதிவாதிக்கு எதிராக நீதிபதியால் இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பில் நாட்டுக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய அதேபோல தேவையற்ற சரத்துக்களை நீக்க வேண்டும். அப்பணியை செய்து நாட்டை முன்னோக்கி அழைத்து செல்வதற்காகவே 1/3 பெரும்பான்மை பலத்தை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் என நீதி மற்றும் சட்ட மறுசீரமைப்பு அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார்.
வஞ்சா தூஷண அக்கிரமிக்கத்தா பலைய அழித்துலேச பாவித்திக்கிறேன் ஜனாதிய பிலிபந்த குரல் பதிவுகள் மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளில் இடம்பெற்ற ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் தொடர்பான தரமான தகவல்கள் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெளிவரும். இவை குரல் பதிவில் உள்ள விடயங்களையும் மிஞ்சக்கூடியவை. உதாரணமாக, மத்திய வங்கி கொள்ளை போல் மாப்போல நிதியத்திலும் கொள்ளையிடப்பட்டுள்ளது. மாப்போல நிதிக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் குற்ற விசாரணை பிரிவுக்கு நான் முழுமையானதொரு அறிக்கை வழங்கியுள்ளேன். இவ்விடயம் உட்பட மேலும் சில சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் முடிவடைந்ததும் முக்கியமான பிரமுகர்கள் சிலரின் முகத்திரை கிழியக்கூடும். கடந்த ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் கூட ஆச்சரியமான முறையிலேயே இடம்பெற்றுள்ளன. பொது தேர்தலில் 1/3 பெரும்பான்மை ஆதரவை மக்கள் எமக்கு வழங்குவார்கள். அந்த ஆணை கிடைத்ததும் அரசாங்க நிர்வாகத்தில் உள்ள சீர்கேடுகள் முழுமையாக சரி செய்யப்படும். அப்ரேல் மாசி அப்பிட்ட விஷால பலையாக்கல பலதை பார்லிமெண்ட் துறைந்தேக ரஞ்சன் ராமநாயக்கவின் குரல் பதிவுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதே தவிர மக்களின் பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? இல்லை, நிரபராதி ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றால், அவருக்கு பிணை வழங்க மறுக்கப்படுகிறது என்றால், அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்றால் அது மிகப்பெரிய பிரச்சினையாகும். இங்கு குரல் பதிவு அல்ல பிரச்சினை. இலங்கையில் நீதிமன்ற கட்டமைப்பு, போலீஸ் கட்டமைப்பு, ரகசிய போலீசாரின் கட்டமைப்பு என இவை அனைத்தும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து தினமும் பேச வேண்டியுள்ளது. அரசு அதிகாரிகள் பதவி உயர்வை பெறுவதற்காக அரசியல்வாதிகள் பின்னால் சென்று தீர்ப்புகளை வழங்குவார்களாயின் நிலைமை என்ன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இது குறித்து பேசுவது மிக முக்கியமான விடயமாகும். சுயநலத்திற்காக மாத்திரமே ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியலில் ஈடுபடுகின்றனர் என ராஜாங்க அமைச்சரை லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே இதனை தெரிவித்தார். கோமத எக்ஸாதிக பாக்சே அய மே மே மகமத்திவரே கரண்ணே மே பக்ஷே அத்துடே மே விதிட கஹகன மராகன இன்னே தாம பக்ஷே நாயகத்தே நாயக ஐங்வென்னே நே தென் ஹிட்ட சிங்கப்பூர் யான ஏம தமாய் பிரச்சனை விசிதன்ன கேயில்ல. மேலும் ஐக்கிய தேசிய கட்சி குறித்து பேசுகையில், நான் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைமை குறித்து கவலை அடைகின்றேன். ஏனெனில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒற்றுமை கிடையாது. இதனாலேயே அவர்களால் எதிர்வரும் தேர்தலில் வெற்றியிட முடியாது. இதேபோல் இதுவரை காலமும் ஒழுபறி நிலையில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் குறித்த பிரச்சினை இப்பொழுதுதான் ஒரு நிலைக்கு வந்துள்ளது. எனினும் அவர்களிடம் ஒரு நிலையான உறுதி கிடையாது. எனவே நான் நினைக்கவில்லை இனிவரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கும் என்று. எனவே எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை நம்புவதில் எந்த பயனும் இல்லை எனவும் கூறினார். அதேபோல் நம் நாட்டின் அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை பொதுமக்களாகிய எமக்கே உள்ளது. எனவே மக்களே, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் அரசியல்வாதி தகுதியானவரா என்று கவனமாக இருங்கள். ஏனெனில் தற்பொழுது நாட்டில் நிலவும் குரல் இருவட்டு நாடா பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம் நாட்டில் தகுதியற்ற எத்தனை அரசியல்வாதிகள் உள்ளனர் என்று. எனவே எதிர்வரும் தேர்தலில் நாம் கவனமாக யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் எனவும் தெரிவித்தார். நமுத் அப்பேராட்டே தேசபாண்டியத்துள் அதமே ஹண்டபட்டி அனைக்கும் ஒப்பட தேர்ந்தி தேசபாண்ட சூசுமின் சுவாம நதிமின் சுவாம தீன கரதரே தேசிய விசட்டமே பலப்பாள தீர் விசிப்பாட்டம் அது மேராட்டே துலக் விநாசம் இல்லை தீர் விதாயக்கே விநாசவும் விதாயக்கே கினக்க விகில் ஒக்கட வெட்டணும் தானமணி ஆண்டுக்குள் விவஸ்தாவா தேக்கு தானமணி ஆண்டுக்குள் விவஸ்தாவத்துல கிசுவா பலையாக் நே தெப்பத்தக்க ஹிட்டியோத் இவரட்டம் இவரா த மேக்க எக்க பத்தினிசா பேர் இல்லை தீனா. தற்போதைய அரசாங்கம் இதுவரை 2020க்கான வரவு செலவு திட்டத்தினை முன்வைக்காமே மக்களை பாரிய பிரச்சினைக்கு இட்டு செல்ல வழிவகுக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று அவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே இதனை தெரிவித்துள்ளார். මේ ආණ්ඩුව බලයට පත් වෙලා දැන් දිනසීය ගත වෙමින් තිබෙනවා. මේ දිනසීය ගත වෙමින් තිබෙන කාල සීමාව තුළ ජනාධිපතිවරණ ප්‍රතිපලක් එක්ක
මේ ආණ්ඩුව සුළුතර ආණ්ඩුවක් හැටියට නමුත් පාර්ලිමේන්තුව තුළ කිසිදු කරදරයකින් තොරව පාලන බලය ගෙනෙන ආණ්ඩුවක් බවට පත් වෙලා තිබෙනවා. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து சுமார் 2 மாதங்களும் முடிவடைந்துள்ள நிலையில் அவர்கள் வரவு செலவு திட்டம் குறித்து எந்தவிதமான ஆயத்தங்களும் முன்னெடுக்கவில்லை. அதேபோல் எதிர்வரும் மார்ச் மாதம் 2ஆம் தேதிக்கு பின்னர் பாராளுமன்றத்தை கலைத்தால் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்க நேரிடும். அவ்வாறு பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் இவ்வரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க எதிர்பார்த்திருந்தால் என்னவாகும்? அப்படியே முற்று முழுவதுமாக நம் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முடக்கப்படும் நிலைமை உருவாகும். எனவே இவ்வாறான ஒரு நிலைமை நம் நாட்டுக்கு தேவையா என்பதனையே மக்களிடம் நான் கேட்க அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. මොකද පළවෙනි දේ 2020 සඳහා අයවැය ලේඛනයක් ආණ්ඩුව ඉදිරිපත් කළේ නැහැ. දැන් 2020 ට අයවැය ලේඛනයක් ඉදිරිපත් නොකළාම වෙන දේ ගැන රටේ ජනතාවට අවබෝධයක් තිබෙනවා. එහෙනම් අයවැය ලේඛනයක් හරහා තමයි ප්‍රතිපත්ති ප්‍රකාශනයේ සඳහන් යෝජනා ක්‍රියාවට නංවන්නට අවකාශයක් ලැබෙන්නේ. யாரேனும் ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்து கட்சியை பிளவுபடுத்துவாரேனில் அது அரசாங்கத்தின் சதித்திட்டம் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்க கூறியுள்ளார். சிறிகொத்தவேல் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ඉතින් සමහර අය කියනවා ඒගොල්ලෝ පක්ෂ හදනවා කියලාත් මම දැක්ක සමහර මැති ඇමතිවරු හිටපු ඇමතිවරු කියලා තිබුණා පක්ෂයක් හදනවා කියලා. මම හිතන එක්සත් ජාතික පක්ෂය කඩාගෙන ගිහිල්ලා හදවු පක්ෂ පැවතුනේ නැන්නේ. ඒ නිසා එහෙම පක්ෂ හදන්න මම හිතන්නේ ඒගොල්ලෝ එවැනි දෙයකට යයි කියලා. එහෙම දෙයක් සිදු නොවේවා කියලා තමයි ප්‍රාර්ථනා කරන්නේ. පක්ෂයේ හැටියට සියලු දෙනා එකමුතුව අපි ඉදිරියට යා යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒක තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේ වෙලාවේ. පක්ෂයේ ඉදිරියට යන්න ඕන එකමුතුව යම් කිසි කෙනෙක් පක්ෂයක් අලුතෙන් හදලා පක්ෂය කඩන්න හදනවා නම් මේක රජයේ කුමන්ත්‍රණයක්. ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஒரு தனி கட்சி. இக்கட்சிக்கு கிளைகள் கிடையாது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கும் முயற்சியில் எவரேனும் ஈடுபடுவாராயின் அவை நிலைக்காது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபடாது என்பது உறுதி. நாம் எதிர்வரும் தேர்தலில் வெற்றியீட்டுவது உறுதி. ஏனெனில் நாம் தற்போதைய அரசாங்கத்தை விட எமது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பல சலுகைகளை வழங்கியுள்ளோம். ஆனால் இவ்வரசாங்கம் அச்சலுகைகளை முற்றாக நிறுத்தியுள்ளது. அதேபோல் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்படும் போசணி பொதியையும் இவ்வரசாங்கம் முடக்கியுள்ளது. இப்பொழுது உங்களுக்கே புரிந்திருக்கும், 69 லட்சம் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் எதுவும் தற்போது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனாலேயே நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், கோட்டாபய ராஜபக்சவின் கோரிக்கைகள் அனைத்தும் தேர்தல் பிரச்சாரம் மாத்திரமே. எனவே இனிவரும் காலங்களிலும் இவ்வரசாங்கத்தினால் மக்களை ஏமாற்ற முடியாது எனவும் அவர் மேலும் கூறினார். பகடிவதை தொடர்பில் கைது செய்யப்பட்ட கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் 12 பேரும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அனைவரும் கொழும்பு பிரதமர் நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களான மாணவர்கள் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது மாணவர்கள் சிலரை தாக்கியமே, காயம் ஏற்படுத்தியமை, மனிதாபிமானமற்ற வகையில் செயற்பட்டமே மற்றும் மிரட்டல் விடுத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பகிடிவதையை அடிப்படையாக கொண்டு கொழும்பு பல்கலைக்கழக சிற்றுண்டி சாலையில் கடந்த 7ஆம் தேதி மாலை மோதல் இடம்பெற்றிருந்தது. இவ்விடயம் தொடர்பில் கருவாத்தோட்டம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் கடந்த 10ஆம் தேதி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். பல்கலைக்கழகத்தின் 2ஆம் வருட மாணவர்கள் சிலர் 1ஆம் வருட மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு உள்ளும் ஒரலையில் உள்ள மாணவர் விடுதியில் வைத்து கடந்த சில தினங்களாக பகடிவதைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 2ஆம் வருட மாணவர் மற்றும் மாணவி ஆகியோர் தாக்கப்பட்டிருந்தனர். தாக்கப்பட்ட மாணவனின் காது பகுதியில் கடும் காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஹெரோயின் கடத்தல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
பொரளை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான 35 வயதான குற்றவாளி ஒருவருக்கே இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 13.2 கிராம் ஹெரோயினை தம் வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பிரதிவாதிக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரதிவாதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் நிரூபணமானதால் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி கிஹான் பிலப்பிட்டிய மரண தண்டனை உத்தரவை பிறப்பித்துள்ளார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் 2016 பொரளை பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை களுத்துறை ஹொரணி வீதியில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் வெலிக்கடை சிறைச்சாலையின் உத்தியோகஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் ஹெரோயின் போதைப்பொருளை விநியோகித்த குற்றச்சாட்டின் பேரிலேயே கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து 10 கிராம் 500 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. களுத்துறை ஜாவத்த பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய வெலிக்கடை சிறைச்சாலையின் உத்தியோகஸ்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை களுத்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேபோலே கடந்த 11 மாத காலப்பகுதியில் சிவனொளி பாத யாத்திரையில் ஈடுபட்ட சுமார் 150 இளைஞர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஹெட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதாக ஹெட்டன் போலீஸ் அத்தியட்சகர் சுலானி வீரரத்ன தெரிவித்துள்ளார். ஹெரோயின், ஐஸ், கஞ்சா கலக்கப்பட்ட பொருட்கள் உள்ளிட்டவற்றுடன் வந்த இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். இவர்களுள் 110 சந்தேக நபர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டமையால் அவர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 40 இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். ஹலால் வரி திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகமாக ஏ போதரகம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து புதிய ஆணையாளர் நாயகம் நாளைய தினம் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாக ஹலால் வரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் கபில குமாரசிங்க தெரிவித்துள்ளார். போதரகம கடந்த 34 வருடங்களாக ஹலால் வரி திணைக்களத்தில் கடமையாற்றி வருகின்றார். அம்பாறை, கண்டி, நுவரலியா, மாத்தலை, கொழும்பு, களுத்துறை ஆகிய பிரதேசங்களில் போதரகம கடமையாற்றியுள்ளதுடன் 2016 பதில் ஹலால் வரி ஆணையாளர் நாயகமாக பதவி வகித்துள்ளார். 23 வருடங்களின் பின்னர் ஹலால் வரி திணைக்களத்திற்கு ஆணையாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற பொதுத் தேர்தலில் தேசிய விடுதலை மக்கள் முன்னணி போட்டியிடும் என தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் தலைவர் முசமில் முஹைதீன் தெரிவித்தார். திருகோணமலை முள்ளிப்புத்தாணி பகுதியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இதனை தெரிவித்தார். நான் இந்த தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவர் என்பதையும் இங்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த எதிர்வருகின்ற பொது தேர்தலிலே, அதாவது 2020 நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த பொது தேர்தலில் இந்த எமது கட்சி தேசிய விடுதலை மக்கள் முன்னணி இலங்கையில் முழு பாகங்களிலும் மாவட்ட ரீதியாக நாங்கள் இந்த பொது தேர்தலை நேர்காண இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு இங்கு மகிழ்ச்சியாக தெரிவிப்பதுடன் மத இன பேதமின்றி குலபேதமின்றி எங்கள் கட்சிக்கு தேசிய விடுதலை மக்கள் முன்னணிக்கு ஆதரவு அளித்து இந்த நாட்டை நாங்கள் சர்வதேச ரீதியிலே ஒரு சிறந்த நாடாக கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் அனைவரும் எங்கள் தேசிய விடுதலை மக்கள் முன்னணிக்கு வாக்களித்து இந்த இலட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் அனைவரும் ஒரு துணையாக இருப்பீர்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. தமக்கு ஒரு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மன்னார் கருங்கண்டல் மகா வித்தியாலய மாணவர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். இவ் ஆர்ப்பாட்டத்தில் பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டிருந்தனர். சுமார் 60 வருடங்களுக்கு மேலாக இப்பாடசாலைக்கான விளையாட்டு மைதானமாக பாடசாலையின் அருகிலுள்ள மைதானம் திகழ்கின்றது. இந்நிலையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலகம் மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகியவற்றின் அனுமதியுடன் குறித்த விளையாட்டு மைதான பகுதியில் விளையாட்டுக் கழகம் ஒன்றிற்கு இடம் வழங்கப்பட்டு கட்டிடம் அமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கருங்கண்டல் மகா வித்தியாலய
மாணவர்களின் விளையாட்டு மைதானமாக குறித்த மைதானம் பல வருடங்களாக காணப்படுகின்றது. தற்போது வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியும் குறித்த மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் குறித்த மைதான பகுதியில் கட்டிடம் கட்டும் நடவடிக்கை இடம்பெறவுள்ளது. குறித்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த மைதானத்தை பாதுகாக்க கோரியும் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது மடு வலயக்கல்வி பணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தனித்தனியாக தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் வலயக்கல்வி பணிப்பாளரிடம் கையளித்தனர். இதன்போது குறித்த பிரச்சினை தொடர்பாக துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். பின்னர் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்ட நிலையில் மாணவர்கள் பாடசாலைக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு தடைபடுது, பயிற்சி ஆசிரியர் இருக்காங்க, அவங்களுக்குரிய பயிற்சி பெறதுக்கு நாங்க விளையாட்டு மைதானம் இல்லாம இருக்கு. அதனால அரசு அதிகாரிகள் எங்களுக்கு இந்த பில்டிங் அகற்றி எங்களுக்கு மைதானத்தை பழையபடி இருந்த போல எங்களுக்கு அமைத்தர் மறுக்க தாழ்மையுடன். தொடர்வன சர்வதேச செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பால் மலைப்பகுதியில் உள்ள 8,000 குடும்பத்தினரை வெளியேறுமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் மணிலாவில் உள்ள டால் என்ற எரிமலை தற்போது சாம்பலையும் நெருப்பு கற்களையும் வீசி லாவா குழம்புகளை ஏற்படுத்தி வருகிறது. எரிமலையில் இருந்து வெளியேறும் சாம்பல் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு வீசப்படுவதால் காற்றின் வேகத்தில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவி வருகிறது. இதனால் குறிப்பிட்ட பகுதியில் விமானங்கள் பறப்பதற்கு பிலிப்பைன்ஸ் அரசு தடை விதித்துள்ளது. அடுத்த சில வாரங்களில் டால் எரிமலை மோசமான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிமலை வெடிப்பில் இருந்து வெளியேறும் சாம்பல் அடர்த்தியாக இருப்பதால் வீதிகள், வாகனங்கள், பறவைகள் மீது போர்வியாக படிந்துள்ளது. எரிமலை வெடிப்பு காரணமாக காற்று மாசு ஏற்பட வாய்ப்புள்ளதால் வெளியில் பயணிக்கும் மக்கள் அனைவரும் முகமூடி அணிந்து செல்லுமாறு பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த எரிமலையினால் தலைநகரில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. ஈரானில் அரசுக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது. கர்பலாவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈராக் பாதுகாப்பு படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈராக்கில் அல் ஆசாத் அமெரிக்க தளங்கள் மீது கடந்த 8ஆம் தேதி ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. தங்கள் நாட்டு ராணுவ தளபதி காசம் சுலைமானியை அமெரிக்கா கொன்றதுக்கு பதிலடியாக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது. அல் ஆசாத் விமானப்படை தளத்தை 17 ஏவுகணைகளையும் எர்பில் தளத்தை 5 ஏவுகணைகளையும் தாக்கியதாக கூறிய ஈரான் இந்த தாக்குதலில் 80 அமெரிக்க வீரர்கள் பலியானதாக தெரிவித்தது. அதை அமெரிக்கா மறுத்தது. இதனிடையே ஈரான் தலைநகர் தெஹ்ரான் அருகே உக்ரைன் நாட்டு பயணிகள் விமானத்தை ஈரான் ராணுவம் தவறுதலாக சுட்டு வீழ்த்தியதில் 82 ஈரானியர்கள் மற்றும் 63 கனடா நாட்டவர் உட்பட 176 பயணிகள் உயிரிழந்தனர். ஈரான் ராணுவ தாக்குதலில் சொந்த நாட்டை சேர்ந்த 82 பேர் உயிரிழந்ததை அறிந்து அந்நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். போராட்டங்களை அடக்க பாதுகாப்புத் துறையினரும் போலீசாரும் கடுமையாக போராடி வருகின்றனர். இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவியின் நிகழ்வுகள் தொகுப்போடு இணைந்திருங்கள்.